திமுக தமிழ்நாட்டு கும்மிடி பூண்டியை தாண்டி போவாதுங்க. திமுக பத்தி எல்லாம் பேசலாமா? நம்ம எங்க உள்ள ஒரு திமுக அந்த காங்கிரஸ் தான் வந்து நம்பிக்கை இல்லாத மாதிரி மக்கள்கிட்ட பரப்புறாங்க. ஆனா கண்டிப்பா எங்க போனாலும் மோடிஜி தான் எல்லாம் ஓபன் சேலஞ்ச். நம்ம தைரியமான ஆளு, நாட்டை ஆளக்கூடிய சக்தி அவருக்கு மட்டும்தான் இருக்கு, இந்தியாவில் வேற யாருக்கும் கிடையாது. ரெண்டாவது இப்ப எல்லாம் சமுதாயத்துக்குலாம் தெரியுது இவங்கெல்லாம் யாருங்கிறது தெரியுது அவங்களுக்கு. அதனால நல்லவங்களுக்கு பார்த்து நல்லவங்க யாரு, எங்க அண்ணாமலைக்கு தான், வேற யாருக்கு நம்ம ஓட்டு விடுவது கஷ்டம். 1000 ரூபாயிலேயே வறுமை கோட்டுக்கு கீழே வறுமை கோட்டுக்கு மேலன்னு முக்காவாசி பேத்து கொடுக்கவே இல்லையாங்க. நாங்களாம் என்னங்க வசதியா இருக்கிறோம் சொல்லிட்டு எங்களுக்கு எல்லாம் கொடுக்கல சொல்ல முடியுமா? நாங்க சொன்னாக்க வேற ஏதாவது கருத்தை தெரிவிச்சு இது ஆஃப் பண்ணிடுறாங்க. தமிழ்நாடு பொறுத்தளவுக்கு மோடிக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு, ஏன்னா விவசாயிகளுக்கு வந்து நல்லது நிறைய செஞ்சிருக்காரு. வேற நாட்டுல போய் பார்த்தா வேற நாட்டுல எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்களா? ஸ்ரீலங்கா இருக்கு, பாகிஸ்தான், பங்களாதேஷ், இந்த நாட்டுல எல்லாம் போய் நமக்கு எவனா சப்போர்ட் பண்ணுவானா? பொண்ணு புருவாங்க எல்லாம் போனோம்னா நம்ம வாய் திறந்தா இங்க எல்லாத்தையும் சந்தோஷமா சமமா வாழ விட்டுக்கிட்டு இருக்காங்கல்ல, அதனாலதான் இன்னும் ஏட்டிக்கு இப்படி வேலை பண்றாங்க. கடந்த ஆண்டு அவங்களோட செயல்பாடுகள் வந்து முழுக்க முழுக்க வந்து அவங்க வந்து சம்பாதிக்கணும் அப்படின்ற நோக்கத்துல மட்டும்தான் செயல்பட்டு இருக்காங்க. கனிமொழி அவங்க வந்து பாத்தீங்கன்னாக்க எலெக்ஷனுக்கு முன்னாடி நாங்க ஆட்சிக்கு வந்த முதல் எழுத்து வந்து பாத்தீங்கன்னா மது ஒழிப்புன்னு சொல்லி சொன்னாங்க. இது வரைக்கும் அது நடந்த மாதிரி தெரியல. நம்ம நடக்கக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் யார் வெற்றி பெறுவாங்க? மோடி. என்ன காரணம் மோடி? தைரியமான ஆளு, நாட்டை ஆளக்கூடிய சக்தி அவருக்கு மட்டும்தான் இருக்கு, இந்தியாவில் வேற யாருக்கும் கிடையாது. திமுக தமிழ்நாட்டு கும்மிடி பூண்டியை தாண்டி போவாதுங்க. திமுக பத்தி எல்லாம் பேசலாமா? நம்ம திமுக தமிழ்நாட்டில் அது கூட இந்த திருப்போட காலி, இதுக்கப்புறம் ஸ்டாலினுக்கு தான் லாஸ்ட், கடைசி ஆட்சி திமுகவுக்கு தான். இன்னமும் அவங்க பவர் இங்கே இதெல்லாம் வேகாது இல்லை, மக்களுக்கு ஓரளவு விவரம் தெரிஞ்சு போச்சு. இத்தனை வருஷமாக மக்களை ஏமாற்றி இப்போ மீடியாலாம் நிறையா வந்துருச்சுல்லப்பா, மீடியா நிறையா வந்துருச்சுல்ல. ரெண்டாவது இப்போ எல்லாம் சமுதாயத்துக்குலாம் தெரியுது இவங்கெல்லாம் யாருங்கிறது தெரியுது அவங்களுக்கு. அதனால் நல்லவங்களுக்கு பார்த்து நல்லவங்கனா யார், எங்கள் அண்ணாமலைக்கு தான், வேறு யாருக்கு நம்ம ஓட்டு விடுவது கஷ்டம். அண்ணாமலைக்காக தான் அண்ணாமலை இல்லை, நான் இன்னைக்கு நேத்துல அண்ணாமலை இப்போ வந்தவர், எனக்கு விவரம் தெரிஞ்ச காலத்துலேருந்து நான் ஆர்எஸ்எஸ்ல இருந்தவன். நான் பிஜேபி கட்சி, இப்போ மக்களுக்கு இப்போ தான் விவரம் தெரிஞ்சிருக்கோம். நம்மலாம் விவரம் தெரிஞ்ச காலத்துலேருந்து அதில் வெறித்தனமாக இருக்கவேன். ஏன்னா ஒரு பாஜக வந்து பார்த்தீங்கன்னா அதுதான் நல்லது. வேற நாட்டில் போய் பார்த்தா வேற நாட்டில் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்களா? இல்லை இப்போ சுற்றியில் இருக்குல்ல, நம்ம நாட்டை சுற்றி இருக்கு, ஸ்ரீலங்கா இருக்கு, பாகிஸ்தான், பங்களாதேஷ், இந்த நாட்டிலலாம் போய் நமக்கு எவனா சப்போர்ட் பண்ணுவானா? பொண்ணு புருவாங்கெல்லாம் போனோம்னா நம்ம வாய் திறந்தா இங்கே எல்லாத்தையும் சந்தோஷமாக சமமாக வாழ விட்டுக்கிட்டு இருக்காங்கல்ல, அதனால தான் உன்னால ஏட்டிக்கு இப்படி வேலை பண்ணுறான், இல்லை பேச முடியாது உன்னால. இப்போ வர நாடாளுமன்ற தேர்தலில் நமக்கு பிஜேபி கண்டிப்பாக எப்படி 25 சீட்டு கிடைக்கும், அது காரணம் பார்த்தீங்கன்னா மோடிஜியும் அண்ணாமலையும் ஜி தான். இப்போ என்ன முன்ன மாதிரிலாம் கிடையாது, இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பிஜேபிக்கு ஆதரவு வந்துருச்சு, நானும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். நார்த் இந்தியன்ஸ் ஃபுல்லாக வந்து பிஜேபிக்கு தான், இப்போ சவுத் இந்தியா நம்ம தமிழ்நாட்டிலையும் வந்துருச்சு, கண்டிப்பாக கிடைக்கும். அது காரணம் அண்ணாமலையும் நம்ம கட்சி ஊழல் இல்லாத கட்சி திமுகவோட, அதனால் கண்டிப்பாக கிடைக்கும். இது என்னோட நம்பிக்கை. நாங்களும் முன்னே அதிமுகலாம் தான், இப்போ எல்லாமே பிஜேபிக்கு தான் மாறியிருக்கோம். நம்ம நிறைய பேர் மாறியிருக்காங்க கண்டிப்பாக. திமுகவுடைய செயல்பாடுகள்லாம் எப்படி இருக்கு? திமுக செயல்பாடுங்கன்னா என்ன, எல்லாம் ஊழல், லஞ்சம், எங்கே போனாலும் சுத்தமாக சரியில்லை, எல்லாமே திட்டிக்கிட்டு தான் இருக்காங்க, யாருக்கும் ஒரு திருப்தி கிடையாது. அதனால் கண்டிப்பாக பிஜேபி தான் 25 சீட்டு கம்மி இல்லாமல் வரும் நம்பிக்கை இருக்குது. இப்போ திமுக வந்து இப்போ நாடாளுமன்ற தேர்தலில் எத்தனை சீட்டுகள் வந்து கிடைக்கும்? திமுகவுக்கு அதிகம் கிடைக்க வாய்ப்பு இல்லை, பிஜேபி கண்டிப்பாக கிடைக்கும், 25 கிடைக்கும். மூன்றாவது முறையாக பிரதமர் மோடி வந்து பிரதமர் ஆவாரா? கண்டிப்பாக ஆவார், ஏன்னா இது உலக நாடுகளுக்கே தெரியும், எல்லா உலக நாட்டில் உள்ள தலைவர்களுக்கு எல்லாமே தெரியும், நம்பிக்கையாக உறுதியாக தெரியும். இங்கே உள்ள ஒரு திமுக அந்த காங்கிரஸ் தான் வந்து ஒரு எப்படின்னா ஒரு நம்பிக்கை இல்லாத மாதிரி மக்கள்கிட்ட பரப்புகிறாங்க. ஆனால் கண்டிப்பாக எங்கே போனாலும் மோடிஜி தான் எல்லாம், மோடி அலைன்ஸ் தான் இங்கே எங்கே பார்த்தாலும் உங்களுக்கு அலைன்னு சொல்ல முடியாது, வேவ்ஸ் அலைகள் கண்டிப்பாக 3வது முறை நான் நம்பிக்கை உறுதியாக அடித்து சொல்கிறேன், ஓப்பன் சேலஞ்ச் நான் பண்ணுறேன். 3வது டைமும் எலெக்ஷன் முடிஞ்சு நம்ம பிஜேபி மோடிஜி கவர்மெண்ட் தான் கண்டிப்பாக வரும், நான் ஆனால் சொல்கிறேன், நான் உறுதியாக சொல்கிறேன். நான் இப்போ வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெறுவது யாருன்னு நினைக்கிறீங்க? மோடியாக இருப்பாங்க, கன்ஃபார்மாக மோடி தான் வருவார். ஏன் மோடி வருவார் நினைக்கிறீங்க? எல்லாத்துக்கும் நல்லது செய்கிறாருங்களாங்க. நல்லதுனால் எந்த மாதிரி? இப்போ மேக்ஸிமம் எதை எடுத்தாலும் அவர் நல்லது தான் பண்ணிட்டு இருக்காரு, யாருமே இப்போ குறை சொல்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, எல்லாமே செஞ்சு கொடுக்குறாரு. ஒவ்வொரு இதுவும் நம்ம எதிர்பார்க்கறத விட அவர், நாங்கள் எதிர்பார்க்கறத விட அவர் செஞ்சு கொடுக்குறாரு, அதனால எங்களுக்கு அவருக்கு பிடிக்கும், ஓட்டு போடுறதும் அவருக்கு தான் போடுவோம். ஆனால் இப்போ திமுக அரசாங்கம் என்ன சொல்லுதுன்னா, அவங்க சிலிண்டர் விலை ஏற்றிட்டாங்க, பெட்ரோல் விலை ஏற்றிட்டாங்க, மகளிர்களுக்கு ரொம்ப சிரமமா இருக்கு, மகளிர்கள் அப்படி எல்லாம் திமுக தான் செய்யுதுன்னு சொல்றாங்க. அப்படியெல்லாம் இல்லை, எங்களை பொறுத்த அளவுக்கு இவர் தான் செய்யறாரு. வேணா சொல்லிக்கலாம், மக்கள் சொல்லுவாங்க அவர் செய்யறாரு இவர் செய்யறாரு, எங்களை பொறுத்த அளவுக்கு இவர் தான் எங்களுக்கு முன்னுரிமை கொடுக்குறாரு,
அதனால எங்க ஓட்டு எங்க தச்சமுஷம் முக்காவாசி பொறுத்த அளவுக்கு அவருக்கு தான், மோடிக்கு தான் செய்வோம். மதம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு, இந்துக்களுக்கு சொல்றாங்க அப்படிலாம் அனைத்துக்கும் செய்யறாருங்க. ஜாதி மதத்தை பத்தி அவர் பேசவே இல்லையே, எல்லா ஜாதியும் ஒற்றுமையா இருக்கணும்னு தானே அவர் இது பண்றாரு. அதனால ஏன் அதை பத்தி நாங்க கருத்து அவரும் தெரிவிக்கல, நாங்களும் அதை பத்தி ஜாதியை பத்தி எல்லாம் பேசல என்ன வரைக்கும். அதனால தச்சங்குறிச்சி பொறுத்த அளவுக்கு முக்கால்வாசி எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு மோடியை தான் பெருமையா பேசிக்கிறாங்க. ஆட்சிக்கு வந்ததுல இருந்து அவங்க சொன்ன விஷயங்கள் எல்லாம் கோரிக்கைகளை நிறைவேற்றிருக்காங்களா, அவங்க செயல்பாடுகளுக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒன்றும் அப்படி ஒன்றும் செய்யலையே. 1000 ரூபா தரேன்னு சொன்னாங்க, அதுதான். வேற என்ன செஞ்சிருக்காரு? அதுவே 1000 ரூபாயிலேயே மேல் வறுமை கோட்டுக்கு கீழே வறுமை கோட்டுக்கு மேலேன்னு முக்காவாசி பேத்து கொடுக்கவே இல்லையாங்க. நாங்களாம் என்னங்க வசதியாக இருக்கிறோன்னு சொல்லிட்டு எங்களுக்கெல்லாம் கொடுக்கல, சொல்ல முடியுமா? நாங்கள் சொன்னாக்க வேற ஏதாவது கருத்தை தெரிவித்து இது ஆஃப் பண்ணிடுறாங்க. 1000 ரூபா பண்ணால் எங்களுக்கு வீட்லேயே 4 குடும்பம் இருக்கோம், 4 குடும்பத்து ஒருத்தர் கூட வரல. இருக்கப்படவங்களும் கொடுக்குறாரு, அப்போ ஆளை பார்த்து கொடுக்குறாரு, அப்படி கொடுக்கலல்ல மோடி. அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா ஒரு 20 தொகுதியிலேருந்து 22 தொகுதி கிடைக்கும். முழுமையா வரதுக்கான வாய்ப்பு கண்டிப்பா கிடையாது. என்ன காரணம் கேட்டீங்கன்னா, கடந்த சட்டமன்ற தேர்தலில் அவங்க சொன்ன வாக்குறுதிகள் எதையுமே வந்து முழுமையா நிறைவேற்றல, சொன்ன வாக்குறுதிகள் எதையுமே சரியா செய்யல. அதே மாதிரி அரசு ஊழியர்கள் வந்து அவங்க மேல வந்து ரொம்ப அதிருப்தியில இருக்காங்க, எல்லா துறைகளிலும் சரி. அதனால அவங்க கண்டிப்பா வரதுக்கு வாய்ப்பு இல்லை. திமுக கட்சிக்காரங்களே நிறைய பேர் அந்த கட்சி மேல வந்து நிறைய அதிருப்தியில தான் இருக்காங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா, கடந்த ஆண்டு அவங்களோட செயல்பாடுகள்லாம் என்ன மாதிரி இருந்திருக்கு? கடந்த ஆண்டு அவங்களோட செயல்பாடுகள் வந்து முழுக்க முழுக்க வந்து அவங்க வந்து சம்பாதிக்கணும் அப்படின்ற நோக்கத்தில் மட்டும்தான் செயல்பட்டு இருக்காங்க, மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படின்ற நோக்கத்தில் இல்லை. இப்போ இந்த மகளிர் 1000 ரூபா திட்டம் கொடுக்கறதே வந்து பார்த்திங்கன்னா வர நாடாளுமன்ற எலெக்ஷனை நோக்கி தான், அதுக்காக தான் இந்த திட்டம் பயன்படுத்திட்டு இருக்காங்க. கனிமொழி அவங்க வந்து பார்த்திங்கனாக்க எலெக்ஷனுக்கு முன்னாடி நாங்கள் ஆட்சிக்கு வந்த முதல் கையெழுத்து வந்து பார்த்திங்கன்னா மது ஒழிப்புன்னு சொல்லி சொன்னாங்க, இது வரைக்கும் அது நடந்த மாதிரி தெரியல. அதனால் வந்து கண்டிப்பாக பொதுமக்கள்கிட்டையும் சரி அரசு ஊழியர்கள்ட்டையும் சரி கண்டிப்பாக ஒரு மாற்றம் இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 3வது முறையாக பிரதமர் மோடி வந்து பிரதமர் ஆகுவாரா, என்ன காரணம்? கண்டிப்பாக பிரதமர் வந்து 3வது முறையாக பாரத பிரதமர் வந்து கண்டிப்பாக மோடி தான் வருவார், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. எதனாலன்னு பார்த்தீங்கன்னாக்க, இந்தியா மட்டும் இல்லாமல் ஃபாரின்லேயும் நிறைய கட்டமைப்பு பண்ணியிருக்காங்க. இந்த கொரோனா காலகட்டத்தில் அதிகப்படியான உற்பத்தியை இந்தியாவில் ஏற்படுத்தியிருக்காங்க, அதனால் அதிகப்படியான தொழில் வளர்ச்சி வந்து இந்தியாவில் அடைஞ்சிருக்கு. அதனால் கண்டிப்பாக வந்து பாரத பிரதமர் மோடி தான் வருவார். தமிழ்நாடு பொறுத்தளவுக்கு மோடிக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது, ஏன்னா விவசாயிகளுக்கு வந்து நல்லது நிறையா செஞ்சுருக்காரு. வருஷத்துக்கு 6000 ரூபாயிலேருந்து 15-16 டியூ வந்து எல்லாத்துக்கும் கரெக்டாக நல்லபடியாக அந்த விவசாய நேரத்தில் வந்து கரெக்டாக அவங்களுக்கு வந்து சேர்ந்துருக்கு. அதனால் மோடி தான் கண்டிப்பாக அந்த வாட்டி ஜெயிப்பார். திமுகவுடைய செயல்பாடுலாம் எப்படி இருக்கு? அவங்க இது வந்து சொல்லணும்னா ரொம்ப மட்டமாக இருக்குங்க. நம்ம நிறைய இதை சொல்கிறாங்களே ஒழிஞ்சு வந்து செய்ய மாட்டேங்கிறாங்க. எம்எல்ஏவாக இருக்கணும், இது வரைக்கும் ஜெயிச்சு போனதோட சரிங்க, இது வரைக்கும் எம்எல்ஏ தச்சம் இந்த ஊரில் லால்குடி இதுக்கு வந்து எம்எல்ஏ இருக்காரு சவுந்தரபாண்டியா, இது வரைக்கும் இந்த தொகுதிக்கு வந்து வரவே இல்லைங்க. ஒரு தடவை வந்தார் இந்த முஸ்லீமுக்கு வந்து ஒரு இது திறப்புலாவுக்கும் வந்தார், அதுக்கப்புறம் அப்புறம் மதத்தினருக்கு வந்து அவர் எம்எல்ஏ வந்து எந்த இதுவுமே தலையே காட்டவே இல்லைங்க, அந்த தொகுதி பக்கமே வரவே இல்லை. அப்படிலாம் வாய்ப்பே இல்லைங்க, கண்டிப்பா மோடி தான் வருவார். நாடாளுமன்ற தேர்தல்னு பார்க்கும்போது பிரதமர் மோடியோட ஸ்கீம் எல்லாமே கிராமம் வரலையும் சென்றிருக்கு, கிராமத்துல தான் அவர் மெயினா அந்த ஸ்கீம்லாம் வர்றதுனால கண்டிப்பா வந்து மோடி தான் அடுத்த பிரதமரா வருவார். ஆஃப்னட் ஆளே இல்லை அவருக்கு, மோடி தான் வருவார். அவர் திமுக வெற்றி பெறத்துக்கு வாய்ப்பு இப்போ ரொம்ப கம்மி, ஏன்னா இங்கே இப்போ இந்த கிராமப்புறத்துங்களே பார்த்தீங்கன்னா சுற்றி அவங்க கட்சிக்காரங்களே நிறைய பேர் அதிருப்தியில் இருக்காங்க. யாருமே வந்து எங்கள் ஆட்சி நல்ல ஆட்சியாக இருக்குதுன்னு எந்த டிஎம்கேக்காரங்க கூட சொல்கிறது இல்லை. அதனால் கண்டிப்பாக வந்து டிஎம்கே வந்து இங்கே தோல்வியை தான் சந்திக்கும். கடந்த இப்போ இங்கே இந்த ரூரல்லே பார்த்தீங்கன்னா இங்கே சுற்றி அவங்களோட அலும்பு தான் ஜாஸ்தியாக இருக்குது, மண் அள்ளுறது போகிறது வர்றது ஏரி எல்லாம் மண் அள்ளுறது, நிறைய பேர் விரக்தியில் இருக்காங்க. இப்போ நம்ம ஊர்லேயே வந்து பார்த்திங்கன்னா இங்கே நேரு வந்து மினிஸ்டராக இருக்கார் இந்த ஏரியாவுக்கு, ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அவர் ஊருக்கு வந்து போலீஸ் ஸ்டேஷனு ரெஜிஸ்டர் ஆஃபீஸு யூனியனாக கூட மாற்ற போகிறாங்க. ஆனால் நம்ம ஊருக்கு பார்த்திங்கன்னா இந்த கசடு கல்வின்னு சொல்லி செப்டி டேங்கை அள்ளிட்டு வந்து நம்ம ஊரில் கொட்ட போகிறாங்க. இப்போ அதிலே நிறைய அதிருப்தியில் இருக்காங்க. கலெக்டர் ஆஃபீஸில் போய் மனு கொடுத்தாங்க, போனாங்க வந்தாங்க, ஊர் மக்கள் போகிறான்னாங்க, ஆனால் ஒன்றும் ஆகலைங்க. அதனால் இந்தமாரி விஷயங்கள்னாவே மக்கள் பெரிய அதிருப்தியில் இருக்காங்க.
அதனால் கண்டிப்பாக இந்த தடவை வந்து இங்கெல்லாம் ஓட்டு ரொம்ப பாதிக்கும். டிஎம்கே கட்சிக்காரங்களே டிஎம்கே போடுறது சந்தேகம் தாங்க. பாரத பிரதமர் நரேந்திர மோடி என்ன காரணம், நிறைய நல்ல திட்டங்கள் செஞ்சுருக்காரு விவசாயிக்காண்டி, அதனால் ஏழை எளிய மக்களுக்கு அவர் தான் வரணும்னு ஒரு ஆசை. இப்போ திமுக தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேச்சுகள்லாம் வருது, திமுக வர வாய்ப்பு இருக்காதா? வாய்ப்புகள் கம்மி. ஏன், என்ன காரணம்? திமுக இந்தியா கூட்டணியால் அவங்க ஆட்சியை விட்டுருவாங்க. இந்தியா கூட்டணிக்குன்னா என்ன ஆச்சு? இந்தியா கூட்டணி செயல்பாடுகள் சரியில்லை, முன்ன மாதிரி இல்லை. அந்த அளவுக்கு நம்ம பாரத பிரதமர் இந்தியா காண்டி உழைக்கிறார். இப்போ வந்து இப்போ வரக்கூடிய அமைச்சர் இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய செயல்பாடுகள்லாம் எப்படி இருந்தது ஆட்சிக்கு வந்ததில்? எப்போதும் போலே தான் இருக்கிறது, ஒன்றும் மாற்றம்லாம் ஒன்றும் இல்லை. பிஜேபி தான். என்ன காரணம் பிஜேபி? அது நாடோட வளர்ச்சி இப்போ 10 வருஷத்தில் மிகப்பெரிய வளர்ச்சி பெற்றிருக்கு. மீண்டும் வேணும்னா இன்னும் ஒரு 40 வருஷத்துக்கு பிஜேபி தான் இருக்குது என்னோட கருத்து. இப்போ திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய அந்த கட்சி வந்து பார்த்திங்கன்னா எத்தனை சீட்டுகள் கிடைக்கும்? திமுக இப்போதைக்கு பார்த்தா ஒரு 10 சீட்டு வராது நினைக்கிறேன். பிஜேபி தனியாக இது பண்ணால் ஒரு 15 இடம் வரும்னு என்னோட கருத்து இருக்குது. ஏன்னா முன்னாடியோட இப்போ தமிழ்நாட்டில் வளர்ச்சி அதிகமாக இருக்குது, அதுக்கான பணி பின்னாடியிருந்து சங்கம் எல்லாமே வேலை நடந்துகிட்ருக்கு. அது முன்னாடி தமிழகத்தில் வரவே முடியாதுன்னு சொன்னாங்க. இப்போ இதோட வளர்ச்சியை பார்த்து ரொம்ப பயப்படுறாங்க எதிரணி திராவிட மாடல். இப்போ வந்து தமிழகத்தில் ஆளக்கூடிய கட்சி திமுக தான் அப்படின்னு சொல்கிறாங்க, அதெல்லாம் பார்க்க முடியும்? அது அவங்க சொல்லி வந்தது எதுவுமே நடக்கலை, அது ஒரு பொய்யான ஆட்சி தான் நடந்துகிட்ருக்கு. விரைவில் வந்து ஆட்சி மாற்றம் வரும், அதற்கான முன்னெடுப்பாடு எல்லாமே நடந்துகிட்ருக்கு. திராவிட மாடல் ரெண்டு கட்சியுமே வந்து ஒளிஞ்சு பிஜேபி வந்தால் தமிழகத்துக்கு நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கணும் நம்மளோட இது கருத்து.